வணக்கம் தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஎன்சிபிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு கீழே மெம்பர் போஸ்டிங்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு சென்னை மாவட்டத்தில் இந்த வேகன்சிக்கான ஒர்க் லொக்கேஷன் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன சொல்லிருக்காங்க தெரியக்கூடிய இந்த ஆறு ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்னென்ன அப்படின்னா எஜுகேஷன் சைல்டு ஹெல்த் கேர் வெல்ஃபேர் ஆ சைடு டெவலப்மெண்ட் இதில் இருந்து லாஸ் ரிலேட்டிங் டு சில்ட்ரன் அது வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு இதுக்கு நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்தியன் நேஷனலாகவும் இருக்கணும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அலாங் வித் தட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு சட்டத்திற்கு புறமாக எதுவும் செய்திருக்க கூடாது செய்து ஜெயிலில் இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செஞ்சிருந்து ரிமூவோ இல்லை டிஸ்மிஸோ பண்ணப்பட்டிருக்க கூடாது உங்களுடைய சர்வீஸில் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிளஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எஸ்பெஷலி சைல்டு ரைட்ஸ் அதாவது இந்த விஷயத்திற்கு எதிராக நீங்கள் வந்து சைல்டு ரைட்ஸ்க்கு எதிராக நீங்கள் வந்து எந்த ஒரு தவறான விஷயமும் செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த போஸ்ட் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேற எந்த கவர்மெண்டல் இல்லை பப்ளிக் செக்டாரில் இல்லை நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிட்டால் இதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவருக்கு விண்ணப்பிப்பதற்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுபது வயசு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியாவை பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க டீடைல்டா செக் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் விண்ணப்பீங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இப்போ திரையில தெரியற இந்த வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல பிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன்னும் சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி தான் இப்போ திரையில தெரியுது த செக்ரட்டரி தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்கு இல்லையா இந்த அட்ரஸ்க்கு தான் நீ அப்ப எப்போ வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்னா ஜூலை எட்டு வரைக்கும் அனுப்பலாம் ஜூலை எட்டு மாலை ஐந்து முப்பது வரைக்கும் நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ நீங்க என்க்ளோஸ் பண்ண வேண்டிய அடிஷனல் சர்டிபிகேட்ஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஆல் டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லா டிகிரி சர்டிபிகேட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி போட்டு சைன் பண்ணி ஜெராக்ஸ் நீங்க நீங்கள் செல்ஃபட்ட பண்ணி அதை நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மார்க்ஷீட் வந்து அகாடமிக் குவாலிபிகேஷன் ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு வந்து இப்போ திரையில் தெரியற ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இல்லை வேலட் பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரெசிடென்ஸ் ப்ரூஃபும் சப்மிட் பண்ணணும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரெசிடென்ஸ் ப்ரூஃபும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இது கூடவே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு தான் அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அப்புறம் இந்த பிடிஎஃப் ஐயில் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டு வைக்கிறேன் ாம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க மக்களை இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி விண்ணப்பிங்க